உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னடா ஆச்சு, என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமாப்பா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் கண்ணு மூடி மூணு வரைக்கும் என்னன்னா, நான் கண்ணு மூடி மூணு சொல்லி முடிச்சதும் நீங்க வந்துட்டீங்க. என் தமிழ் என்ன நினைச்சாலே நான் வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க நினைச்சா எனக்கு இங்க துடிக்கும். அப்பா என்னாச்சுப்பா, நீங்க ஹாஸ்பிடல் போயிருக்கீங்கன்னு அழகர் மாமா சொன்னாரு. அதெல்லாம் நார்மல் செக்அப் தான் தமிழ், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க இங்க இல்லாதப்போ அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நிஜமாவா? அப்பா ப்ராமிஸ், நான் விளையாடும் போது, நான் ஸ்கூலுக்கு போகும்போது, அப்புறம் நான் ஏதாவது வேலை பார்க்கும்போது, அப்பெல்லாம் அம்மா உங்க வீட்டு கதவையே பார்த்து ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? நானும் அவங்களை அப்பப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறந்துட்டேன், உங்களுக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், இருங்க. ஹாய், எனக்கு பிடிச்ச பொம்மை, ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் போய் விளையாடட்டுமா? பாரா இவனா. பை பா. பை. ஏய் வா மாப்ள. வித்த காரண்டா நீ, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்க பாக்குறியா? பாரதி தானே சத்தியமாடா, அப்பப்போ உங்க வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டே இருக்காடா, அப்பப்போ உனக்கு என்னாச்சுன்னு வந்து விசாரிச்சுட்டே இருக்க. ஒரு 4-5 தடவை வந்து என்கிட்ட கேட்டிருப்பான். அது எல்லாத்துக்கும் மேல உன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு லைட்டா ஒரு பிட்ட போட்டிருந்தா, அதுக்கு அந்த பொண்ணு துடிச்சு துடிப்ப நீ பாத்துக்கணும்டா. உள்ளுக்குள்ள நினப்பில்லாமையாடா அந்த மாதிரி துடிப்புல வரும். நீ ஏதாவது சொல்லி வம்புல மாட்டி விட்டுறாதரா, பாவண்டா பாரதி. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க, இதில் இது வேற அவங்களுக்கு பிரச்சனை இட போகுது. சரி அதை விடு, நீ ஹாஸ்பிட்டல் போனியாடா, டாக்டர் என்ன சொன்னார்? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள, நார்மல் பெயின் தானா. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? டேய் மாப்பிள என்னடா அது? உங்கள் ஓட்டு சுத்தியலுக்கே, உங்கள் வெற்றி வேட்பாளர் அழகரா. டேய் நான் ஊர்ல இல்லாத டைம்ல என்னென்னமோ நடந்திருக்கு. ஆமாடா மாப்பிள, தலைவன் என்பவன் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறான். அது சரி, நீ பஞ்சாயத்து பிரசிடென்ட் மருமக, பிரசிடென்ட் ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமா, யாரை எதிர்த்து நிற்கிற? அங்க பாருடா. என்னடா, உன் மாமனாரை எதிர்த்து நிக்கிற? அந்த ஆள் என்ன, அவன் எதிரில நிக்க கூடாதுன்னு சொன்னால, அதனால அந்த ஆளை எதிர்த்து நின்ட்டேன். அரசியல்வாதி ஆனோன்னு பஞ்ச் டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. இது என்ன புதுசு? இன்னைக்கு சாயந்தரத்துக்கு இதே மாதிரி இன்னும் 3 மேட்டர் வச்சிருக்கேன் சொல்லு. தேங்காய் சில நாட்களில் அழுகிவிடும் மக்களே, ஆனால் சுத்தியல் அப்படியே நிலைத்து நிற்கும். எப்படே டேய் நீ ஆடாது, நம்பவே முடியல. சத்தியம் தோற்பதில்லை,
சத்தியமேவ ஜெயதே. பப்ள ஆ டீயோ காபியா எது வேணா போடுறேன் குடிப்பேன். சும்மா நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆ ஓகே. மாப்பிள்ள ஒன்று சொன்னா நீ கேப்பியாடா? சொல்லு மாப்பிள்ள. உனக்கு பொண்டாட்டி வேணாண்டா, அவளை தூக்கி போடு. ஏய் என்ன சொல்கிற? அன்னைக்கு என்னவோ என்னையும் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அது அப்போ நான் சொன்னேன், அந்த முடிவில் இருந்து பின்வாங்கிட்டே போனான். அன்றைக்கி நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் தெரியுமா, எனக்கு பொண்டாட்டி மூஞ்சியே பிடிக்கலடா. அந்த மூஞ்சியை போய் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கியாடா. நாளாக இருந்தால் அவன் என்னை விட்டு போனதுக்கு ராமேஸ்வரத்துக்கு நடந்தே போய் மொட்டை போட்டு வந்திருப்பேன் நான்லாம். சேர்றா, சாரி, நானே இப்படிலாம் சொல்லக்கூடாது தான். என்ன தான் உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் உன் ரேஞ்சுக்கு அவ்வளோ கம்மி தான்டா. உன் ரேஞ்சுக்கில் தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் தெரியுமா? சரிடா, என்ன தான் பண்ண சொல்கிற? டேய், நம்ம விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த அழகர் என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்ம ஒருத்தியை விரும்பி அவன் நம்மளை திரும்ப விரும்பிட்டான்னு வச்சுக்கே, அவளுக்காக எந்த லெவலுக்கும் போனால் என்ன வேணாலும் பண்ணலாண்டா. மாப்பிள, நான் இது வரைக்கும் உன்னை கை நீட்டி அடித்ததில்லை, என்னை அடிக்க வச்சிடாத. ஒழுங்காக என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு. ம், சரிடா, நான் பாயிண்ட்டுக்கே வரேன். உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் கருத்து என்னென்னா, உன் பொண்டாட்டியை நீ தூக்கி போட்டு நீ நான் சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? யார் அந்த பொண்ணு? இவ்வாறு சும்மா தெரியாத மாதிரியே நடிச்சிருக்காது சரியா? இதெல்லாம் தெரியாமல் தான் வெளியே கொண்டு அந்த பொண்ணுக்கு பொம்மலை வாங்கி கொடுத்துட்ருக்கியா நீ? டேய், நீ அந்த ஆண்டாள் ஃப்ரெண்டையா சொல்கிற? டேய், நடிக்காதரா. நீ எதுக்கு உன் பொண்டாட்டியை தேட போகாமல் எதிர் வீட்டையே பார்த்து டேரை போட்டு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு பாரதி மேலே ஒரு இது இருக்குது தானே? டேய், லூஸ் மாதிரி எதாவது உளறிட்டு இருக்காதரா? நான் வளரண்ணா, உண்மையை பேசிட்டுக்கண்டா. உன்னை எப்படி உன் மண்டாடி விட்டு போயிருக்கிறா, அதே மாதிரி பாரதிய ஏதோ ஒரு அயோக்கிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிருக்கிறான்டா. அந்த அயோக்கிய பையனால பாவண்டா பாரதியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. மாப்பிள, அவன் மட்டும் என் கையில் சிக்குனான்னு வச்சுக்கே, அவன் ஆக்சுவலி நீயும் என் கூட வாடா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அடிப்போம். அவனை யாரு? நீ நானும் அவனை அடிக்க போகிறோம். ஏன் அடிக்க முடியாதா? அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள. சம்மட்டி எடுத்து மண்டையிலே போட்டு மூளை குழப்பி விட்டுருணுமா அவனுக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.